ஓகே, கல்ச்சரில் பாக்டீரியல் கல்ச்சரில் மீடியா ப்ரிப்பரேஷன் ஒரு நாலஞ்சு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த மீடியா நம்ம ஆல்ரெடி என்னன்னு பார்த்தோம், ஒரு ஃபுட் சப்ஸ்டன்ஸ் பார் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ்னு பார்த்தோம். ஸோ இந்த ஃபுட் சப்ஸ்டன்சஸில் மீடியாவில் என்னென்னலாம் இருக்கும், நீங்கள் ஒரு மீடியா கல்ச்சர் மீடியா வாங்கி அதோட லேபில் பார்த்தீங்கனாலே பெப்டோன் இவ்வளோ இருக்குது, அந்த லிப்பிட் இவ்வளோ இருக்குது, கார்போஹைட்ரேட் இவ்வளோ போட்டிருக்கோம் அப்படின்றது. ஸோ இது வந்து ஒரு டிஃபைன்டு மீடியா, சரியா? எப்படி நம்ம வீட்டில் இட்லி பண்ணோம்னா நம்மளுக்கு அது வந்து ஒரு டெஃபினிஷன் இருக்காது. இதே இது நம்ம கடையில் பிஸ்கட் வாங்கி சாப்பிடும்போது கார்போஹைட்ரேட் இருக்குது, ப்ரோட்டீன் இருக்குது அப்படின்ற ஒரு டெஃபினேஷன் அதில் இருக்கும். ஸோ இந்த மீடியா அப்படின்றது ஒரு ஹைலி டிஃபைன்டு ஒன், பர்டிகுலர் மைக்ரோ ஆர்கானிசத்துக்கு வளர்கிறதுக்கு தேவையான நியூட்ரியன்ஸ் எல்லாமே அதில் இருக்கும். ஸோ மைக்ரோ ஆர்கானிசம் நிறைய இருக்கிற மாதிரி மீடியாவும் நிறைய இருக்கும், அதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லை. ஹையர் கிளாஸஸில் நீங்கள் இதை பற்றி டீட்டெயிலாக படிப்பீங்க, ப்ராக்டிக்கலோடு செஞ்சு பார்க்கும்போது உங்களுக்கு பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். இப்போதைக்கு மீடியானா பாக்டீரியா வளர்கிறதுக்கு தேவையான ஒரு பொருள்ன்றது மட்டும், உணவுப் பொருள்ன்றது மட்டும் நீங்கள் சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மீடியா ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஒரு சில மெயின் ஸ்டெப்ஸ் இருக்குது. எப்படி நம்ம ஃபுட்டு ப்ரிப்பேர் பண்ணுறதுல ஒரு மெயினான ஸ்டெப்ஸ் இருக்கோ அதே மாதிரி இதுலேயும் மெயின் ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு எப்படி அப்படின்னா, நீங்கள் மீடியா வந்து எப்போவுமே டீஹைட்ரேட்டட் ஃபார்ம் வரும். ஓகே, ஸோ எதுக்கு டீஹைட்ரேட்டட் ஃபார்மில் கொடுக்குறாங்க அப்படின்னா, ஒரு சின்ன காமன் சென்ஸ் பார்ப்போம். மழை காலத்தில் மட்டும் நிறைய டிசீஸ் வர்றது ஏன், மழை காலத்தில் ரேட் ஆஃப் டீக்ரேடேஷன் அதிகமாக இருக்கும். ஏன் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஈரம் கிடைக்கிறதுனால, வாட்டர் கண்டென்ட் கிடைக்கிறதுனால எல்லா ஆர்கானிசம் மைக்ரோ ஆர்கானிசமும் வேகமாக வளரும். மழை வெயில் காலங்களில் மைக்ரோ ஆர்கானிசம் அந்த இடத்துல இருந்தாலுமே வாட்டர் இல்லாததுனால அது அந்தளவுக்கு ஸ்பீடாக வளராது. ஸோ மழை காலத்தில் எல்லா மைக்ரோ ஆர்கானிசமும் பெரும் ஈஸியாக வளர ஆரம்பிக்கும், தண்ணி எல்லா இடத்துலையும் கிடைக்கிறதுனால, அதனால் நோய்களும் அதிக அளவில் வரது. அப்போ மீடியா அப்படின்றது டீஹைட்ரேட்டட் ஃபார்மில் இருப்பாங்க. ஒரு உயிர் வாழ்றதுக்கு மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் நீர், அதனால தான் சந்திரனில் நீர் இருக்கா செவ்வாயில் நீர் இருக்கா நம்ம ஒரி பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ மீடியா வந்து என்ன பண்ணுவாங்கன்னா டீஹைட்ரேட்டட் ஃபார்மில் வச்சுருவாங்க. டீஹைட்ரேட்னா பவுடர் ஃபார்மில் இருக்கும், நம்மளுக்கு தேவையானப்போ தண்ணி ஊற்றி கரைச்சிக்கலாம், எப்படி பால் பவுடர் இருக்கோ அதே மாதிரி, சரியா? ரெண்டாவது நம்ம என்ன பண்ணுவோம்னா, அந்த மீடியாவை எவ்வளோ தேவையோ அவ்வளோ எடுத்து வாட்டரோட மிக்ஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் அகர் ஆட் பண்ணுவோம். இந்த அகர் எதுக்கு, சோலிடிஃபை ஏஜென்ட். லிக்விட் மீடியாவை சாலிடாக மாற்ற ஒரு வேலையை தான் அகர் செய்யுது. அகர் எந்த விதமான நியூட்ரியன்ட்டையும் கொடுக்கறது கிடையாது. ஓகே, இது வந்து உணவுப் பொருள் அல்ல. சரி, அகரில் அகர் வந்து என்னது ஆக்சுவலாக அப்படின்னா கார்போஹைட்ரேட், சரியா? ரெண்டாவது கிடைக்கக்கூடிய ஒரு கார்போஹைட்ரேட் தான் அகர். ஸோ இந்த கார்போஹைட்ரேட் வந்து ஒரு பாலிமர் ஸ்டேஜில் இருக்கும். இந்த கார்போஹைட்ரேட், இந்த பர்டிகுலர் கார்போஹைட்ரேட்டை பாக்டீரியா வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்க முடியாது. சரியா, எப்படி நம்ம செல்லுலோஸ் சாப்பிட்டா டைஜஸ்ட் ஆகாதோ அதே மாதிரி பாக்டீரியா இந்த கார்போஹைட்ரேட்டை யூட்டிலைஸ் பண்ணிக்காது. அதனால இது ஒரு உணவுப் பொருள் அல்ல. சரியா, நம்ம எல்லோரும் என்ன நினைப்போம், கார்போஹைட்ரேட்னாலே ஒரு உணவுப் பொருள் அப்படின்னு சொல்லிட்டுனாச்சு, நம்ம அகரை வந்து ஒமிட் பண்ணுறது பார்ப்போம். ஆனால் அகர் வந்து ஒரு உணவுப் பொருள் அல்ல, அகரை பாக்டீரியா யூட்டிலைஸே பண்ணிக்காது, அது வளர்றதுக்கு, சரியா? சரி, அகர்லாம் ஆட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, கோனிக்கல் ஃப்ளாஸ்க்லேயோ அல்லது டெஸ்ட் டியூப்லேயோ நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். அதுக்கப்புறம் இந்த ஆட்டோக்ளேவ் அப்படின்னா என்ன, என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா, குக்கரில் வச்சு எடுத்தோம் அப்படின்னா அதான் ஆட்டோக்ளேவ். ஓகே, குறிப்பிட்ட ப்ரெஷரில் குறிப்பிட்ட டெம்பரேச்சரில் எல்லா மைக்ரோ ஆர்கானிசமும் செத்துடும். உதாரணத்துக்கு நீங்கள் பாருங்களேன், உங்களுக்கு காய்ச்சல் வருது, ஹாஸ்பிட்டல் போகிறீங்க, இட்லி சாப்பிட சொல்லுவாங்களா தோசை சாப்பிட சொல்லுவாங்களா? இட்லி தான் சாப்பிட சொல்லுவாங்க, ஏன்னா அது வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆட்டோக்ளேவ் ப்ரொசீஜரில் நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறோம். அதனால் மைக்ரோ ஆர்கானிசம் அதில் இருக்கிறதுக்கு உண்டான ப்ராபபிலிட்டி ரொம்பவே கம்மி. அதனால தான் இட்லியை ப்ரிஃபர் பண்ணுவாங்க ரேதர் தென் அதர் ஃபுட். அதே மாதிரி தான் கிட்டத்தட்ட அதே ஒரு டெக்னிக் தான் ஆட்டோக்ளேவ். ஓகே, இந்த ஆட்டோக்ளேவ் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா எந்த ஒரு மைக்ரோ ஆர்கானிசமுமே இருக்காது. அதுக்கப்புறம் நம்ம வந்து இதில் இருந்து கல்ச்சர் பண்ணி வளர்த்துக்கோம்.
சரியா? ஸோ இதுதான் மேஜர் ஸ்டெப்ஸ் இன் மீடியா ப்ரிப்பரேஷன். அகர் ஆட் பண்ணுறது எதுக்கு? சொலிடிஃபைங் ஏஜென்ட்டுக்கு. அகர் வந்து ஒரு ஃபுட்டு சப்ஸ்டன்ஸ் கிடையாது. அகர் எதுலேருந்து கிடைக்குது? ரெண்டாகியிலிருந்து நமக்கு கிடைக்குது. இதுக்கப்புறம் பாக்டீரியல் ஜெனிடிக்ஸ். பாக்டீரியல் ஜெனிடிக்ஸ் அப்படின்றது உண்மையிலே சொல்ல போனோம்னா ஒரு பெரிய கடல் அளவு ஏரியா. ஒரு சின்ன ஒரு இன்ட்ரொடக்ஷன் கொடுத்துருக்காங்க ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ ஸ்டூடெண்ட்ஸுக்கு. ஏன் அப்படின்னா இது நிறைய ஃபீல்டு இருக்குது, இந்த ஃபீல்டில் நீங்கள் உங்கள் விருப்பப்படத்தை சூஸ் பண்ணி உங்களோட கேரியரை ஃப்யூச்சர் கேரியரை வச்சுக்கலாம் அப்படின்றதுக்காக கூட இருக்கலாம். ஸோ இது பாக்டீரியல் ஜெனிடிக்ஸுன்றது ரொம்ப ஒரு முக்கியமான, ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஃபீல்ட் இன் ரிசர்ச். ஓகே, ஸோ இந்த ஜெனடிக்ஸில் உங்களுக்கு மூணே மூணு விஷயம் மட்டும் சொல்லியிருக்காங்க. ஓகே, ஒன்று கான்ஜுகேஷன், ரெண்டாவது ட்ரான்ஸ்ஃபார்மேஷன், மூணாவது ட்ரான்ஸ்லேஷன். ஓகே, இப்போ நீங்கள் ப்ளஸ் டூ முடிச்சுட்டு பிஎஸ்சி மைக்ரோபயாலஜி சேர்ந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இல்லை பிஎஸ்சி லைஃப் சயின்ஸ் வேறு ஏதாவது சேர்ந்தீங்க அப்படின்னா, இந்த மூணு மூணையும் இல்லை ஏதாவது ஒன்று ரெண்டை க்ராஸ் பண்ணாமல் நீங்கள் போகவே முடியாது. லைஃப் சயின்ஸ் கேட்டகரியில் பாட்னி, ஜுவாலஜி இந்த மாதிரி எந்த டிசிப்ளின் எடுத்தாலுமே இந்த மூணையும் நீங்கள் படிக்காமல் போக முடியாது. அதுவும் மைக்ரோபயாலஜியில் ஃபஸ்ட் செமஸ்டர்லேயே உங்களுக்கு வந்து இந்த டெக்னிக்ஸ் வர வாய்ப்புகள் இருக்குது. ஃபஸ்ட் இயர்லேயே கண்டிப்பாக இந்த மூணையும் பற்றி எலாபரேட்டாக நீங்கள் படிக்க போகிறீங்க. இப்போ வந்து அதுனா என்னன்றதை ப்ரீஃபாக பார்க்குறோம். ஓகே, ஒரு பாக்டீரியா இருக்குது. பாக்டீரியாவோட ஜெனடிக் மெட்டீரியல் என்ன? நம்ம வைரஸோட ஜெனடிக் மெட்டீரியல் என்னன்னு பார்த்தோம், டிஎன்ஏ ஆர் ஆர்என்ஏ. அதே மாதிரி பாக்டீரியாவோட ஜெனடிக் மெட்டீரியல் டபுள் ஸ்டாண்டர்ட் சர்க்குலர் டிஎன்ஏ. டபுள் ஸ்டாண்டர்ட் சர்க்குலர் டிஎன்ஏ, ஒரே ஒரு டிஎன்ஏ தான் இருக்கும். இப்போ ரெண்டு விஷயம், இதை மட்டும் நம்ம ஏன் டபுள் ஸ்டாண்டர்டு சர்க்குலர் டிஎன்ஏன்னு சொல்கிறோம், வைரஸ்க்கு ஒன்றுமே சொல்லாமல் விட்டோம்? ஒரு ரீசன் தான், வைரஸில் வந்து எல்லா டைப்பும் இருக்குது. டபுள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏ இருக்கக்கூடிய வைரஸ் இருக்குது, டபுள் சிங்கிள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏ இருக்கக்கூடிய வைரஸ் இருக்குது, டபுள் ஸ்டாண்டர்ட் ஆர்என்ஏ இருக்கக்கூடிய வைரஸ் இருக்குது, சிங்கிள் ஸ்டாண்டர்ட் ஆர்என்ஏ இருக்கக்கூடிய வைரஸ் இருக்குது. அதே மாதிரி இந்த ஜெனடிக் மெட்டீரியல் எல்லாமே ஒன்று சர்க்குலராக இருக்கலாம், ஒவ்வொரு வைரஸும் ஒவ்வொரு ஜெனடிக் மெட்டீரியல் இருக்கும், ஒவ்வொரு ஷேப்பில் இருக்கும். அதனால நம்ம ஜென்ரலாக இதை வந்து சொல்லாமல் விட்டுருந்தேன் நான். ஓகே, உங்கள் புக்லேயும் ஜென்ரலாக தான் சொல்லியிருப்பாங்க, ரொம்ப ஸ்பெசிஃபிக்கலாக இதையும் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. பாக்ஸ் வைரஸ் மட்டும் டபுள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏ வைரஸ்ன்னு சொல்லியிருப்பாங்க. டம்பிள் ஷேப் நியூக்ளியர் இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. டம்பிள்னா நம்ம எக்ஸசைஸ் பண்ணுறது, சரியா? மற்றபடி ஒன்றும் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக எதையுமே சொல்லியிருக்க மாட்டாங்க. ஆனால் பாக்டீரியா அப்படி கிடையாது. பாக்டீரியான்றது ஒரு ப்ரோகேரியா. ப்ரோகேரியா ஆர்கானிசம் எல்லாத்துக்குமே சர்க்குலர் டிஎன்ஏ, ஒரே ஒரு டிஎன்ஏ. ஓகே, நான் நம்ம இது இந்த ஒன் டிஎன்ஏ சொல்லுவோம். இப்போ நம்ம ஹியூமன் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 23 பேர்ஸ் ஆஃப் குரோமோசோம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோமா? அப்போ 46 குரோமோசோம். அப்போ நம்ம சொல்லணும்னா 46 டிஎன்ஏன்னு சொல்லலாம். எல்லாமே லீனியர். ஓகே, ஆரம்பம் உண்டு, முடிவும் உண்டு. ஆனால் பாக்டீரியாவுக்கு அப்படி இல்லை, ஆரம்பமும் முடிவும் எதுவுமே கிடையாது, சர்க்குலர் டிஎன்ஏ அப்படின்றதுனால, சரியா? இப்போ கான்ஜுகேஷன் என்ன? இது ஒரு சர்க்குலர் டிஎன்ஏ இருக்குது. பாக்டீரியாவில் நிறைய பிளாஸ்மிட்ஸ் இருக்கு. ஓகே, இது வந்து சர்க்குலர் டிஎன்ஏ. இதை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா பிளாஸ்மிட்னு சொல்லுவோம். ஓகே, பிளாஸ்மிட்னா எக்ஸ்ட்ரா குரோமோசோமல் டிஎன்ஏ அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. பாக்டீரியாவோட டிஎன்ஏ கிடையாது இது, இது எக்ஸ்ட்ரா பீஸ் ஆஃப் டிஎன்ஏ. ஓகே, டிஎன்ஏன்றது ஜெனடிக் மெட்டீரியல், பீஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் நம்ம பார்க்கலாம். ஓகே, இதில் இருக்கக்கூடிய அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் தான் பிளாஸ்மிட்னு நம்ம புரிதலுக்காக வச்சுருக்கோம். இப்போ இன்னொரு பாக்டீரியா இருக்குது, அதுக்கிட்ட குரோமோசோம் மட்டும்தான் இருக்குது, இந்த எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் இல்லை. ஓகே, ஸோ இப்போ என்ன ஆகும் அப்படின்னா, இந்த ரெண்டு பாக்டீரியாவும் பக்கத்தில் வந்து கான்ஜுகேஷன் கேனால் உருவாகும். ஓகே, இந்த கான்ஜுகேஷன் கேனல் வழியாக இந்த பிளாஸ்மிட் இருக்குல்ல, இந்த பிளாஸ்மிட் ரெப்ளிகேஷன் ஆகி இந்த பாக்டீரியாவுக்கு போகும். முடிவில் இது ஒரு பாக்டீரியா, இது ஒரு பாக்டீரியா, இதுகிட்ட டிஎன்ஏ இருக்குது, இதுகிட்டையும் டிஎன்ஏ இருக்குது. முடிவில்
இதுகிட்ட எக்ஸ்ட்ரா பீஸ் இன்ஃபர்மேஷன் இருந்துச்சு. இந்த கான்ஜுகேஷன் முடிவில் இந்த பாக்டீரியாலையும் எக்ஸ்ட்ரா பீஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் கிடச்சிடும். ஓகே, ஸோ இந்த எக்ஸ்ட்ரா பீஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷனில் தான் ட்ரக் ரெசிஸ்டண்ட்டு இல்லை இந்த என்விரான்மெண்டில் ஏதாவது பொல்யூஷன் இருந்துச்சுன்னா அதை ரெசிஸ்ட் பண்ணுறதுக்கு உண்டான கேரக்டர் எல்லாமே இருக்கும். உதாரணத்துக்கு நீங்கள் படிப்பீங்க, இன்னும் என்விரான்மெண்டல் சயின்சஸ்லாம் அந்த போர்ஷனில் படிப்பீங்க, சூப்பர் பக், சூடோமோனாஸ் பியூட்டிடா, இது வந்து பெட்ரோலியம் ஆயில் ஸ்பீஸை வந்து சரி பண்ணுது, டீகிரேட் பண்ணக்கூடிய கேப்பபிலிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கெல்லாம் காரணமாக அமையக்கூடியது இந்த பிளாஸ்மெண்டா, சரியா? ஸோ இந்த பிளாஸ்மெண்ட்றது எக்ஸ்ட்ரா பீஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன். இது ஒரு பாக்டீரியாவிலிருந்து இன்னொரு பாக்டீரியாவுக்கு கடத்தப்படுறதுக்கூடிய ப்ராசஸ் தான் கான்ஜுகேஷன். ஓகே, சம்டைம்ஸ் இந்த டிஎன்ஏவோட பீஸையும் இந்த பாக்டீரியா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம், அல்லது இந்த ஹோல் ஜீனோமை கூட இந்த பாக்டீரியா வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ கான்ஜுகேஷன் மூலமாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடியது என்னது, பிளாஸ்மிட் அல்லது பார்ட் ஆஃப் குரோமோசோமல் டிஎன்ஏ அல்லது என்டைர் குரோமோசோமல் டிஎன்ஏ, சரியா? ரெண்டாவது வந்து டிரான்ஸ்ஃபர்மேஷன். இப்போ இதுவும் அதே மாதிரி தான். இப்போ இது ஒரு பாக்டீரியான்னு வச்சுக்கோங்க, இதுக்கு இது ஒரு குரோமோசோம் இருக்குது, ட்ரெடிஷ்னல் பீஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் பிளாஸ்மிட்டும் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ இது வந்து ஒரு சாயலில் இருக்குது, வீட்டு வாசலில் மணலில் இருக்குதுன்னு வச்சுக்கோம். அந்த மணலில் ஏகப்பட்ட ஆர்கானிசம் இதுக்கு முன்னாடி வாழ்ந்துருக்கும், அந்த ஆர்கானிசம்லாம் செத்துருக்கும், அதோட சாகும்போது அது டீகே ஆகும்போது அதோட ஜெனட்டிக் மெட்டீரியல் வந்து பீஸ் ஆஃப் ஜெனட்டிக் மெட்டீரியல் அங்கே வந்து இருக்கும். ஓகேவா? ஸோ ஒரு சுச்சுவேஷன் வருது, இந்த பாக்டீரியா என்ன பண்ணுது, ஒரு டிஎன்ஏ பீஸ் வந்து இந்த பாக்டீரியா பக்கத்தில் வருது அப்படின்னா, ஏதோ ஒரு சில நேரத்தில் என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த பீஸ் ஆஃப் டிஎன்ஏவை இந்த பாக்டீரியா வந்து உள்ளே எடுக்கும், அதுதான் டிரான்ஸ்ஃபார்மேஷன். ஓகே, ட்ரான்ஸ்ஃபார்ம், ட்ரான்ஸ்ஃபார்ம்னா என்ன அர்த்தம், இது என்விரான்மெண்ட், இது செல். டிஎன்ஏ என்விரான்மெண்டில் இருந்து செல்லுக்குள்ள கடத்தப்படுறது தான் டிரான்ஸ்ஃபார்ம். ஓகே, ஸோ உங்களுக்கு என்ன தெரியும், டிஎன்ஏன்னா நான் ஆல்ரெடி என்ன சொன்னேன், ஜெனட்டிக் மெட்டீரியல். ஜெனட்டிக் மெட்டீரியல்னா இப்போ வந்து எனக்கு ஹேர் கலர் வந்து பிளாக்காக இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, வச்சுக்கோங்களேன், அதுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன், அதுக்கு ஒரு டிஎன்ஏ இருக்கும், நம்ம ஜீன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இந்த ஜீன் வந்து அதுக்கு காரணமாக இருக்கும். இந்த ஜீன் அப்படின்றது ஒரு இன்ஃபர்மேஷன், கண் ப்ரௌன் கலரில் இருக்குது அப்படின்னா என்னோடய ஜீனில் இந்த இன்ஃபர்மேஷன் இருக்குது, அந்த ஜீன் வந்து எக்ஸ்ப்ரெஸ் ஆகும்போது எனக்கு பிளாக் கலர் ஐஸ் உருவாகுது. ஓகே, அதே மாதிரி ஒவ்வொரு ஃபீனோடைப், இது எல்லாமே ஃபீனோடைப்னு சொல்லுவாங்க, ஒவ்வொரு ஃபீனோடைப்புக்கு பின்னாடியும் ஒரு ஜீன் காரணமாக அமையுது. ஸோ இப்போ இதுவும் டிஎன்ஏ தான், இதுவும் மேபி ஒரு ஜீனாக இருக்கலாம். ஸோ இந்த ஜீன் உள்ளுக்குள்ள வரும்போது இதுக்கு ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் உருவாகலாம். ஓகே, ஸோ அப்போ அந்த பாக்டீரியாவுக்கு இந்த ஜீன் மூலமாக ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் கிடைக்கும். அதே மாதிரி இந்த பாக்டீரியாவுக்கு இந்த பிளாஸ்மிக் டிஎன்ஏன்ற ஒரு ஜீன் மூலமாக, அதுவும் இந்த பிளாஸ்மிக் டிஎன்ஏலையும் நிறைய ஜீன் இருக்கும், ஸோ அந்த ஜீன் மூலமாக நிறைய எக்ஸ்ட்ரா கேரக்டர்ஸ் கிடைக்கும், சரியா? ஸோ இதுதான் டிரான்ஸ்ஃபார்மேஷன். எது டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுது, டிஎன்ஏ டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுது, எதுலேருந்து எதுக்கு, இன்னொரு நான் லிவிங் என்விரான்மெண்ட்லேருந்து ஒரு லிவிங் என்விரான்மெண்ட்டுக்குள்ள டிஎன்ஏ டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுது, டிரான்ஸ்ஃபார்மேஷன் சொல்லுவோம். கான்ஜுகேஷன் தான் ஒரு பாக்டீரியாவிலேருந்து இன்னொரு பாக்டீரியாவுக்கு ஜீன் ட்ரான்ஸ்ஃபார் ஆகிறத கான்ஜுகேஷன் சொல்லுவோம். இது ரெண்டுமே ஸ்பான்டேனியஸ் ப்ராசஸ், வேறு எந்த ஆர்கானிசமும் இதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணாது. இங்கே இது ஒரு ஈக்குவலைனா இது ஒரு ஈக்குவலை, ரெண்டு ஈக்குவலையாகவும் பக்கத்தில் பக்கத்தில் வரும், ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷனை சேஞ்ச் பண்ணிக்கணும். அதே மாதிரி இந்த ஈக்குவலை என்விரான்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷன் டிஎன்ஏ இருந்துச்சுன்னா சப்போஸ் எடுத்துக்கலாம், அது சம்டைம்ஸ் ஜீனாக இருந்துச்சு அப்படின்னா அதில் ஒரு பர்டிகுலர் கேரக்டர் இந்த இதுக்கு கிடைக்கும். இதை முத முதல்ல கண்டுபிடிச்சது யார் அப்படின்னா, கிரிஃபித் அப்படின்ற ஒரு ஆள். கிரிஃபித்ன்றவர் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் மூலமாக இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனை கண்டுபிடிச்சது. ஆனால் அந்த கிரிஃபித்துக்கு தெரியாத ஒரு விஷயம், இந்த பண்பு மாற்றத்துக்கு இதுக்கு ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் வருதுன்னு சொல்லுறேன்னா, நான் இந்த ஸ்பெஷல் கேரக்டர் வர்றது தான் கண்டுபிடிச்சாரு தவிர, இந்த ஸ்பெஷல் கேரக்டர் வர காரணமாக இருக்கிறது டிஎன்ஏ அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறார். அந்த காலத்தில் அவருக்கு கிடைச்ச டெக்னிக்கை யூஸ் பண்ணி அவரால் டிஎன்ஏன்னு சொல்லிட்டு அதை நிரூபிக்க முடியல, அது என்னென்னு தெரியல அவர். ஆனால் அந்த ஒரு இந்த மாதிரி கண்டிஷனில் ஸ்பெஷல் கேரக்டர் வந்து இந்த ஆர்கானிசத்துக்கு கிடைக்குதுன்றதை மட்டும் கண்டுபிடிச்சார். இது நம்ம செல் பயாலஜி லெக்சர்ஸில் இந்த கிரிஃபித் எக்ஸ்பெரிமெண்ட்டை பற்றி டீட்டெயிலாக பேசியிருக்கோம், உங்களுக்கு தெளிவாக தெரியணும்னா நீங்கள் அதை ஃபாலோ பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா ஜஸ்ட் புக்கில் உள்ள சிலபஸ் மட்டும் போதும் அப்படின்னா லெக்சர் கண்டினியூ பண்ணுங்க. ஸோ இதை கண்டுபிடிச்சவர், டிரான்ஸ்ஃபார்மேஷனை கண்டுபிடிச்சவர் கிரிஃபித். ஸோ இந்த டிரான்ஸ்ஃபார்மேஷனுக்கு காரணம் டிஎன்ஏ தான் அப்படின்னு கண்டுபிடிச்சவர் ரெண்டு பேர். ஓகேவா? மெக்கார் அண்ட் மெக்லார்ட், மெக்கார் அண்ட் மெக்லார்ட்,
இந்த ரெண்டு பேரும் டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு காரணமாக இருந்தது டிஎன்ஏ தான் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சாங்க. ஓகே, ஸோ இது டிரான்ஸ்ஃபர்மேஷன். டிரான்ஸ்லக்ஷன், டிரான்ஸ்லக்ஷன்னா புக்கில் வந்து ரெண்டு மூணு லைனாக கொடுத்துருக்காங்க, உங்களுக்கு புரியுறதுக்காண்டி நாங்கள் சொல்லுவோம். இது ஒரு பாக்டீரியா, இது பாக்டீரியாவோட குரோமோசோம். ஓகே, நம்ம என்ன பார்த்தோம், பாக்டீரியா ஃபேஜ்னு ஒரு வைரஸ் இருக்குது, அந்த பாக்டீரியா ஃபேஜ் பாக்டீரியாவை இன்ஃபெக்ட் பண்ண முடியுதுன்னு பார்த்தோம். ஸோ பாக்டீரியாவை இன்ஃபெக்ட் பண்ணும்போது பாக்டீரியா உள்ள வைரஸோட டிஎன்ஏ போகும், அதுக்கப்புறம் இந்த வைரஸ் ரெப்ளிகேஷன் ஆகி நிறைய வைரஸ் பாக்டீரியா ஃபேஜ் வந்து வெளியில் வரும். ஒரு வைரஸ் உள்ளே போணுச்சு அப்படின்னா மில்லியன்ஸ் அண்ட் மில்லியன்ஸ் ஆஃப் வைரஸஸ் வந்து வெளியில் வரும். ஓகேவா, ஸோ இப்படி வரும்போது வைரஸோட டிஎன்ஏ தான் வைரஸ்குள்ளே பேக் ஆகும். ஸோ இந்த பேக் பண்ணும்போது ஒரு சில வைரஸ் என்ன பண்ணும் அப்படின்னா பாக்டீரியா டிஎன்ஏ பிச்சுக்கிட்டு எடுத்துகிட்டு வரும். இல்லையா, இப்போ நம்ம ஓடுற தண்ணியை தேங்குற தண்ணியை ஓடுற தண்ணியை அடிச்சுட்டு போன மாதிரிலாம் சொல்லுவாங்க இல்லை பழக முடியும். அதே மாதிரி அவசர அவசரமாக நம்ம பேக் பண்ணி போகும்போது அடுத்தவங்களோட ட்ரெஸ்ஸையோ இல்லைனா அடுத்தவங்களோட திங்ஸையும் பேக் பண்ணி நம்ம ஊருக்கு எடுத்துகிட்டு போயிடுற மாதிரி இந்த வைரஸ் வந்து இன்ஃபெக்ட் பண்ணுது, இன்ஃபெக்ட் பண்ணி மல்டிப்ளை ஆகுது. மல்டிப்ளை ஆகும்போது வைரஸோட ஜீன், வைரஸோட டிஎன்ஏவை எடுத்து வரது பதிலாக கொஞ்சம் பாக்டீரியாவோட டிஎன்ஏவும் சேர்த்து எடுத்து வரும். ஓகே, ஸோ சேர்த்து எடுத்து வந்து இது இன்னொரு பாக்டீரியாவை இன்ஃபெக்ட் பண்ணுதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ அந்த பாக்டீரியாவுக்கு இந்த வைரஸ் என்ன பண்ணோம், இது எடுத்து அந்த டிஎன்ஏவை உள்ளே கொடுத்துரும். ஆனால் இது வைரஸ் டிஎன்ஏவா கிடையாது, பாக்டீரியாவோட டிஎன்ஏ. அப்போ இந்த பாக்டீரியாவுக்கு இன்னொரு பாக்டீரியாவோட டிஎன்ஏ கிடைக்கிது, காரணமாக இருக்கிறது வைரஸ், அதுக்கு தான் டிரான்ஸ்லக்ஷன்.